அஸ்லாம் வலைக்கும். ஹாய் ரோஸ் ஃபேமிலி, நம்ம இன்றைக்கி முட்டை கிரேவி எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஜாரில் வந்து 10 மிளகு, அரை ஸ்பூன் சோம்பு. நான் இன்றைக்கி 4 முட்டை வச்சு செய்கிறதுனால வந்து அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி எடுத்திருக்கேன், நல்ல பெரிய தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியும் எடுத்திருக்கேன். இதை நான் வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது நல்லா கலர் கொடுக்கும். இப்போ நான் அவிச்ச முட்டையை நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கட்டும். இந்த முட்டையை நான் நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன், மஞ்சக்கரு வந்து டச் பண்ணாமல். ஏன்னா அப்போ தான் மசாலா நல்லா உள்ளே இறங்கும், இது பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் ஒவ்வொரு முட்டையை நான் எடுத்துக்கிறேன். நான் இதை எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். நான் இதே எண்ணெயில் தான் வந்து நான் கிரேவி நான் பண்ண போகிறேன். இந்த கிரேவி உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிரேவி வந்து சப்பாத்திக்கும் சரி, சாதத்துக்கும் சரி, புரோட்டா இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் இதில் வந்து நான் 1/4 டீஸ்பூன் வந்து நான் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு வந்து பிரியாணியில் சேர்த்துக்கிறேன் நான். ஒரே ஒரு துண்டு பட்டை சேர்த்துறேன். 2 கிராம்பு சேர்த்துறேன். கொஞ்சமாக நான் கடல் பாசி சேர்த்துக்கிறேன். இப்போ நறுக்கி வச்ச வெங்காயமும் நான் சேர்த்துக்கிறேன். நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை சாப்பர் போட்டு நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கட்டும். இது பார்க்குறதுக்கு நல்லா வதங்கின மாதிரி தான் தெரியும். நல்லா வதங்கட்டும். இப்போ நான் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துறேன். ரொம்ப திக்காக இருக்குது. இப்போ நான் வந்து ஜாரில் இருக்கிற தண்ணி ஊற்றி அதை அலசி நான் இதில் ஊற்றிக்கிறேன். அதில் கொஞ்சம் மசாலா இருக்குது, அந்த ஜாரை நல்லா கழுவிட்டு அந்த மசாலா தண்ணி இதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா இது கொதிக்கட்டும். நல்லா திக்காக இருக்கு இல்லையா, நல்லா கொதிக்கட்டும். இப்போ நான் இதில் மசாலா சேர்த்துக்கிறேன். நான் இதில் 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1 ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். வீட்டு மசாலா இருக்கு இல்லையா, அது 1/2 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள். நான் ஃபஸ்ட்டு மிளகாய்த்தூள் சேர்க்கலை, அது வந்து காஷ்மீர் மிளகாய்த்தூள். இப்போ மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கட்டும், பச்சை வடை போகட்டும். இந்த மசாலாவுடைய பச்சை வடை போகட்டும், நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த மசாலா நான் உப்பு சேர்க்கலை, இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் நான். இப்போ உப்பு சேர்த்துட்டேன், இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நான் ஒரு மூடி போட்டு மூடிடுறேன். இந்த மசாலா நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நான் இந்த மசாலா நல்லா கொதிச்சிச்சு, நான் வந்து முட்டை சேர்த்துக்கிறேன். இது உள்ள முட்டை சேர்த்துட்டு இப்போ நான் இதை வந்து நல்லா கிரேவியை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை நான் திரும்ப மூடி போட்டு மூடிக்கிறேன். நல்லா கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ மல்லியில் போட்டு இறக்கிட்டேன். சுவையான முட்டை கிரேவி தயார். இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.